பிறந்த நாள் அன்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதவையும். ரச்சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்கள் பிறந்த நாளா? அப்படி என்றால் இந்த காணொளி உங்களுக்குத்தான். சரிங்க, பிறந்த நாள் அன்று எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று பார்ப்போம். பெரும்பாலும் நாம் சந்தோஷமாக இருக்க விரும்பும் நாட்கள் பல இருந்தாலும் அதில் முதலிடம் வகிப்பது நமது பிறந்த நாள் என்று சொன்னால் அதை யாராலும் மறுக்க முடியாது. இப்படி நாம் கொண்டாடுகின்ற பிறந்த நாள் ரொம்பவே ஆனந்தமாகவும் அதே சமயம் அந்த வருஷம் முழுவதும் சந்தோஷமாக இருக்க எதையெல்லாம் செய்யலாம் என்று முதலில் பார்ப்போம். பிறந்த நாளுக்கு முதல் நாள் இரவு உறங்க செல்லும் முன் பெண்களாக இருந்தால் நீங்கள் அணியும் நகைகளில் ஒன்றினை உங்கள் தலையணை அடியிலும், அதே ஆண்களாக இருந்தால் சிறிது மஞ்சள் அரிசியினை உங்கள் தலையணை அடியில் வைத்து உறங்கும் பொழுது புலரும் அந்த காலை பொழுது உங்களுக்கு மங்களகரமான பொழுதாகவே அமையும். அதோடு பிறந்த நாளன்று காலையில் கண் விழித்ததும் உங்கள் உள்ளங்கையை பார்க்க தவறாதீர்கள். காரணம், நம் உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் புரிகிறார் என்பது நம்முடைய ஐதீகமாகும். அடுத்ததாக காலையிலேயே பெற்றோரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நாம் எப்பொழுதுமே நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களின் பட்டியலில் முதலிடம் வகிப்பவர்கள் நம் பெற்றோர்களே. மேலும் நம் பெற்றோரின் ஆசீர்வாதமானது நம்மை வெற்றியின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும் வலிமையுள்ளது. அன்றைய தினத்தில் வாய்ப்பும் வசதியும் இருப்பின் மறவாமல் கோவிலுக்கு சென்று வாருங்கள். அடுத்ததாக பிறந்த நாளன்று கசப்பான உணவு வகைகளை தவிர்த்து விடுங்கள். அதே சமயம் உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பிறந்த நாளன்று ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் நமக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்ப்பதோடு வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். அடுத்ததாக எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்த்தால் அன்றைய நாளில் முடி வெட்டக்கூடாது. மேலும் ஆண்கள் அன்றைய நாளில் முகசவரம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். அதேபோல் நகம் வெட்டுதலையும் தவிர்த்து விடுவது நல்லது. இதன் வழி நமக்கு ஏற்படவிருக்கும் சிறு சிறு காயங்களை நம்மால் தவிர்த்துவிட முடியும். இறுதியாக பிறந்த நாளன்று தூர பயணங்களை தவிர்த்து விடுவதும் நல்லதாக. இனி பிறந்த நாள் கொண்டாடுவதாக இருந்தால் மேலே நாங்கள் கொடுத்த இந்த குறிப்புகளை சற்றே கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பிங்களா, புஷ்கரிணி, சந்திரா மற்றும் அஷ்டலக்ஷ்மிகளாக வீரலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, தானியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, தனலட்சுமி, ஆதிலட்சுமி மற்றும் விஜயலட்சுமி என மேலும் நிறைய பெயர்கள் உண்டு. அவ்வகையில்